அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல், தமிழ்நாடு அரசு 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலிருந்து நம்ம பயிற்சி கணக்கில் 3வது யூனிட் அலகு 3 கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள், அதில் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் மொதல் 3 பயிற்சி கணக்குகள் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம 4வது கணக்கு பார்ப்போம். வாங்க வீடியோ கணக்குள்ளே போகலாம். பயிற்சி கணக்கு 4 வந்து பின்வரும் தகவல்களில் இருந்து பத்மினி மற்றும் பத்மா என்ற கூட்டாளிகள் முதல் மாறுபடும் முதல் என கொண்டு அவர்களின் முதல் கணக்கினை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிலை முதல் முறையில் வந்து 2 கணக்கு பார்த்துருப்போம். இந்த சம்மம் வந்து என்ன அப்படின்னா, மாறுபடும் முதல் அப்படின்னு வச்சு முதல் கணக்கு வந்து தயாரிக்க சொல்லியிருக்காங்க 2 கூட்டாளிக்கும். விவரம் பத்மினி பத்மா இவங்களுக்கு வந்து என்ன விவரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2018 ஜனவரி 1 அன்று முதல் வரவிருப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்டில் பத்மினிக்கு 5 லட்சமும் பத்மாவுக்கு 4 லட்சமும் கொடுத்துருக்காங்க. 2018ஆம் ஆண்டில் எடுப்புகள் வந்து பத்மினிக்கு 70,000மும் பத்மாவுக்கு 40,000மும் கொடுத்துருக்காங்க. எடுப்புகள் மீது வட்டி வந்து பத்மினிக்கு 2,000மும் பத்மாவுக்கு 1,000மும் கொடுத்துருக்காங்க. 2018இல் லாப பங்கு வந்து பத்மினிக்கு 52,000மும் பத்மாவுக்கு 40,000மும் கொடுத்துருக்காங்க. அடுத்து முதல் மீது வட்டி வந்து பத்மினிக்கு 30,000மும் பத்மாவுக்குன்னு 24,000மும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஊதியம் வந்து பத்மினிக்கு மட்டும் 45,000 கொடுத்துருக்காங்க, பத்மாவுக்கு ஒன்றுமே கொடுக்கல. கழிவை பொறுத்தளவு பத்மினிக்கு ஒன்றுமே கொடுக்கல, பத்மாவுக்கு 21,000 கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இதை வச்சு நம்ம கூட்டாளிகளோட முதல் மாறுபடும் முதல் அப்படின்னு வச்சு கணக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கெட்டிங் போட்டுக்கோங்க. கூட்டாளிகளின் முதல் கணக்கு அப்படின்னு சொல்லி கெட்டிங் போட்டு பற்றுப்பக்கம் 4 விவரம் பத்மினி பத்மா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதே மாதிரி வரவு பக்கமும் 4 விவரம் பத்மினி பத்மா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு முதல் ஆரம்ப முதல் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து வரவு சைடு 1/1/2018 இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி வரவு சைடு போட்டு பத்மினிக்கு முதல் ஆரம்ப முதல் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க, பத்மாவுக்கு 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு எடுப்புகள் கொடுத்துருக்காங்க. எடுப்புகள் மீது வட்டியும் வந்து பற்று பக்கம் வரும். இதுவரை வந்து முதல் கணக்கில் ஆரம்ப முதல் கூடுதல் முதலை மட்டும்தான் எடுத்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி முதல் கணக்கு வந்து முடிச்சுட்டு அடுத்து எடுப்புகள் கணக்கு வந்து நடப்பு கணக்கு போட்டோம். எதில் கூட்டாளிகளோட முதல் வந்து நிலை முதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிலை முதல் முறையில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட்டாளிகளோட முதல் கணக்கு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து கூட்டாளிகளோட நடப்பு கணக்கு கண்டுபிடிப்போம். ஆனால் கூட்டாளிகளோட முதல் வந்து மாறுபடும் முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம கூட்டாளிகள் முதல் கணக்கு மட்டும் தயார் பண்ணால் போதும், நடப்பு கணக்கு தேவையே இல்லை இங்கே. அடுத்து பற்று சைடு எடுப்புகள் கணக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. எடுப்புகள் கணக்கு வந்து பத்மினிக்கு 70,000மும் பத்மாவுக்கு 40,000மும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எடுப்புகள் மீது வட்டி வந்து பத்மினிக்கு 2,000மும் பத்மாவுக்கு 1,000மும் கொடுத்துருக்காங்க. அதை பற்று பக்கம் போட்டுக்கோங்க. அடுத்து வரவு சைடு லாப நட்ட பகிர்வு கணக்கு வந்து பத்மினிக்கு 52,000மும் பத்மாவுக்கு 40,000மும் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதிக்கணும். அடுத்து முதல் மீது வட்டி கணக்கு வந்து பத்மினிக்கு 30,000மும் பத்மாவுக்கு 24,000மும் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து ஊதியம் கணக்கு பத்மினிக்கு 45,000 போட்டிருக்காங்க, பத்மாவுக்கு ஒன்றுமே இல்லை. அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து கழிவு கணக்குன்னு சொல்லி பத்மினிக்கு ஒன்றுமே இல்லை, பத்மாவுக்கு 21,000 போட்டுருங்க. இப்போ நம்ம கணக்கை டேலி பண்ணோம் அப்படின்னம்னா, வரவு சைடு பத்மினிக்கு வந்து 6,27,000 வரும், பத்மாவுக்கு வந்து 4,85,000 வரும். இப்போ பற்று சைடு நம்மளுக்கு ஏற்கனவே பத்மினிக்கு 72,000 இருக்குது, பத்மாவுக்கு 41,000 இருக்குது. அதை கழித்தோம் அப்படின்னம்னா வரக்கூடிய பேலன்ஸ் வந்து 30/31/12/2018 இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டு பத்மினிக்கு 5,55,000 பேலன்ஸ் வரும், பத்மாவுக்கு 4,44,000 வரும். அதை அப்படியே போட்டு அதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஃபார்வேர்டு பண்ணிடுங்க. 1/1/2019 வரவு சைடு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பத்மினிக்கு 5,55,000மும் பத்மாவுக்கு 4,44,000மும் போட்டு கணக்கை முடிச்சிருங்க.
மாறுபடும் முதல் அப்படின்னு கேட்டாலே ஒரே கணக்கு தான், முதல் கணக்கு மட்டும் தயார் பண்ணால் போதும். இப்போ அஞ்சாவது கணக்கு பாருங்கள். அஞ்சாவது கணக்கு வந்து முதல் மீது வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சரியா கணக்கு பாருங்கள். மன்னன் மற்றும் ரமேஷ் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 3:2 என்ற லாப விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். மன்னன் மற்றும் ரமேஷ் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 2018 ஏப்ரல் 1 அன்று அவர்களின் முதல் முறையே மன்னன் ₹150,000 மற்றும் ரமேஷ் ₹100,000 ஆகும். 1 ஏப்ரல் 1 2018 ஏப்ரல் 1 வந்து ரெண்டு பேரும் முதல் கொண்டுட்டு வர்றாங்க. மன்னன் வந்து 150,000 ரமேஷ் வந்து 100,000 கொண்டுட்டு வர்றாங்க. அவர்களின் நடப்பு கணக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர்த்தோட நடப்பு கணக்குகள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மன்னனுக்கு வந்து 25,000 ரமேஷ்க்கு வந்து 20,000 என வரவிருப்பை காட்டியதுன்னு சொல்லிட்டாங்க. 2018 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிட்டு அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை தரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் மீது வட்டி வந்து ஆண்டுக்கு 6% கணக்கிட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முதல் மீது வட்டி கணக்கிடுதல் அதுக்கு ஃபார்முலா போட்டுக்கிடுவோம். முதல் மீது வட்டி சிக்கல்ட்டு முதல் தொகை இன்ட்டு வட்டி விதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா எழுதிக்கிடுவோம். மன்னன் முதல் மீது வட்டி, மன்னன் வந்து எவ்வளோ முதல் கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா 150,000 கொண்டுட்டு வந்திருக்காரு. இன்ட்டு 6/100 போட்டோம் அப்படின்னம்னா 2 0 2 0 கட் ஆயிரும். அப்போ 1500 × 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா 9,000 வந்து மன்னன் முதல் மீது வட்டி வந்து 9,000 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ரமேஷ் முதல் மீது வட்டி, ரமேஷுக்கு வந்து எவ்வளோ கொண்டுட்டு வந்திருக்காரு முதல் அப்படின்னா 100,000 கொண்டுட்டு வந்திருக்காப்புல. இன்ட்டு 6/100 முதல் மீது வட்டி வந்து 6%. அப்போ 6/100 போட்டோம்னா 2 0 2 0 கட் ஆயிரும். அப்போ 1000 × 6 6,000 ரூபா வந்து ரமேஷோட முதல் மீது வட்டி. குறிப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் மீது வட்டி கணக்கிடும்போது நடப்பு கணக்கின் இருப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நடப்பு கணக்கோட இருப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் அதை எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இப்போ முதல் மீது வட்டி கணக்கிடும்போது சரியா, இப்போ குறிப்பேட்டு பதிவு என்ன பதிவு போடுவோம் அப்படின்னம்னா, நாள் விவரம் பற்று வரவு போட்டுக்கோங்க. 31/3/2018 முதல் மீது வட்டி கணக்கு பற்று, மன்னன் நடப்பு கணக்கு வரவு, ரமேஷ் நடப்பு கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்கோங்க. மன்னன் நடப்பு கணக்கு வந்து 9,000, ரமேஷ் நடப்பு கணக்கு வந்து 6,000, ரெண்டோட டோட்டலும் சேர்த்து 15,000 பற்றில் போட்டுக்கிடுவோம். அடுத்து 31/3/2018 இந்த முதல் மீது வட்டியை வந்து லாப நட்ட பகிர்வு கணக்கு மாற்றுறதுக்கான என்ட்ரி வந்து லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று, முதல் மீது வட்டி கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி 15,000 லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு மாற்றிடுறோம். மாற்றிட்டு விளக்கு குறிப்பு வந்து முதல் மீது வட்டி கணக்கை முடித்தது அப்படின்னு சொல்லி பிராக்கெட்டில் விளக்கு குறிப்பு கண்டிப்பாக எழுதணும். அவங்க குறிப்பேட்டு பதிவு கேட்டதுனால குறிப்பேட்டு பதிவு போடுறோம். குறிப்பேட்டு பதிவு எதுவும் கேட்கல அப்படின்னா நம்ம வந்து குறிப்பேட்டு பதிவு போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா, அப்போ முதல் மீது வட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, முதல் தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம கணக்கு வந்து போடுறோம். இது வந்து அஞ்சாவது செம்மு. ஆறாவது செம் பாருங்கள். பிரகாஷ் மற்றும் சுப்ரியா என்ற இரு கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3 என்ற லாப விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். எத்தனை 5:3 லாபத்தில் பகிர்ந்து வந்திருக்காங்க. 2018 ஏப்ரல் 1 அன்று அவர்களின் முதல் கணக்குகளின் இருப்புகள் பிரகாஷ் வந்து 3,00,000, சுப்ரியா வந்து 2,00,000 முதல் கொண்டுட்டு வர்றாங்க. 2018 ஜூலை 1 அன்று பிரகாஷ் கூடுதல் முதலாக 60,000 கொண்டு வந்தார். பிரகாஷ் வந்து 1 ஜூலை 1 வந்து கூடுதலாக முதல் வந்து 60,000 ரூபா கூடுதல் முதலாக கொண்டுட்டு வந்திருக்காரு. அவ்வாண்டில் சுப்ரியா வந்து ₹30,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். சுப்ரியாவுக்கு வந்து எந்த மாதம் கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டேட் வந்து கொடுக்கல. ஆனால் பிரகாஷ் வந்து 1 ஜூலையில் கொண்டுட்டு வந்திருக்காரு. எவ்வளவோ 60,000 ரூபா கூடுதல் முதல் கொண்டுட்டு வந்திருக்காரு. ஆனால் அதே இது சுப்ரியா வந்து 30,000 ரூபா கூடுதல் முதல் கொண்டுட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் எப்போ கொண்டுட்டு வந்தார் அப்படிங்கிற தேதி வந்து நம்மளுக்கு கொடுக்கலை.
அடுத்து 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% என கணக்கிட்டு அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் மீது வட்டி கணக்கிடுதல் அதுக்கான ஃபார்முலா போட்டுக்கோங்க. முதல் மீது வட்டி சிக்கல் டு முதல் தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் போட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. இப்போ பிரகாஷ் முதல் மீது வட்டி அப்படின்னு சொல்லி கெட்டிங் போட்டுக்கோங்க. தொடக்க முதல் வந்து நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். தொடக்கம் முதல் 1 ஆண்டுக்கு கண்டுபிடிக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே போட்டுடலாம். எவ்வளோ முதல் கொண்டுட்டு வர்றாரு, 3 லட்சம் கொண்டுட்டு வர்றாரு இன்ட்டு முதல் மீது வட்டி வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னா 6%. அப்போ 6/100 போட்டோம் அப்படின்னோம்னா 2 0 க்கு 2 0 அடி ஆயிரும். அப்போ 3000 × 6 = 18000 வந்து முதல் மீது வட்டி தொடக்க முதலுக்கு கிடைக்கும். அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கூடுதல் முதல் கொண்டுட்டு வர்றாரு. கூடுதல் முதல் எப்போ கொண்டுட்டு வர்றாரு, ஜூலை 1 தேதி வந்து கொண்டுட்டு வர்றாரு. சரியா, ஜூலை 1 தேதி கொண்டுட்டு வர்றாரு. எப்போ நம்மளுக்கு கணக்கு முடிக்கிறாங்க அப்படின்னா மார்ச் 31 தான் முடிக்கிறாங்க. அப்போ ஜூலையில் கொண்டுட்டு வர்றாங்க கூடுதல் முதல் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னா 60000 ரூபா கொண்டுட்டு வர்றாரு. 60000 × 6/100. இப்போ ஜூலையிலேருந்து மார்ச் வரை எத்தனை மாதம்னு பாருங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 9 மாதம். அப்போ 9/12 இங்கே வந்து மாதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாதம் நீங்கள் போடலாம் அப்படின்னா கணக்கு வந்து ஃபுல்லாக தப்பாயிரும். அதனால் எப்போ கூடுதல் முதல் கொண்டுட்டு வர்றாரு அப்படிங்கிற டேட்டை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த டேட்டை கால்குலேட் பண்ணணும். எத்தனை மாதம் வந்து நம்மளுக்கு கணக்கு முடிக்கிறதுக்கு எத்தனை மாதம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து 9/12 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ 2 0 க்கு 2 0 போயிடும். அப்போ 600 × 6 இருக்கும். 6 12 அடி ஆயிரும். 1 6 2 12 அடி ஆயிரும். அப்போ 2 600 இருக்கும். அப்போ அந்த 2 600 அடித்தோம் அப்படின்னோம்னா 300 × 9 2700 ரூபா வரும். இப்போ பிரகாஷோட முதல் மீது வட்டி வந்து 18000 ஒன்று தொடக்க முதலுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். கூடுதல் முதலுக்கு 2700 ரூபா வட்டி வருது. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா முதல் மீது வட்டி வந்து 20700 வந்து பிரகாஷோட முதல் மீது வட்டி. அதே மாதிரி அடுத்து சுப்ரியாவுக்கு கண்டுபிடிக்கணும். சுப்ரியா முதல் மீது வட்டி வந்து தொடக்க முதல் வந்து 1 வருஷத்துக்கு எவ்வளவு கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னா 2 லட்சம் ரூபா கொண்டுட்டு வர்றாரு. 2 லட்சம் × 6/100 போட்டோம் அப்படின்னம்னா 2 0 க்கு 2 0 அடி ஆயிரும். அப்போ 12000 ரூபா தொடக்க முதலுக்கு வட்டி வந்து 12000 ரூபா கிடைக்கும். கூடுதல் முதல் வந்து நம்மளுக்கு இங்கே மாதம் எதுவுமே கொடுக்காததுனால ஆவரேஜ் 6 மாதம் எடுத்துக்கிறோம். சரியா, அப்போ 30000 ரூபா கூடுதல் முதல் கொண்டுட்டு வர்றாரு. 30000 × 6/100 × 6/12 போட்டோம் அப்படின்னம்னா 2 0 க்கு 2 0 அடி ஆயிரும். 6க்கும் 12க்கு அடி ஆயிரும். 2 2 12 அப்போ 2 × 300 2 ÷ 300 ÷ 2 = 150. 150 × 6 900 ரூபா வந்து நம்மளுக்கு முதல் மீது வட்டி கூடுதல் முதலுக்கு கிடைக்கும். அப்போ ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னோம்னா 12900 ரூபா யாருக்கு அப்படின்னா சுப்ரியாவோட முதல் மீது வட்டி. கீழே வந்து குறிப்பு வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். சுப்ரியா கொண்டு வந்த கூடுதல் முதல் எந்த நாள் என்று கொடுக்காததால் முதல் மீது வட்டி சராசரி காலமாக 6 மாதங்களுக்கு கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பு எழுதிட்டு இப்போ குறிப்பேட்டு பதிவு போடுறோம். 31/3/2019 முதல் மீது வட்டி கணக்கு பற்று முதல் மீது வட்டிக்கான குறிப்பேடு, முதல் மீது வட்டி கணக்கு பற்று, பிரகாஷ் நடப்பு கணக்கு வரவு, சுப்ரியா நடப்பு கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி போட்டு பிரகாஷ் நடப்பு கணக்கு வந்து 20700 போட்டுக்கோங்க. சுப்ரியா நடப்பு கணக்கு வந்து 12900 போட்டுக்கோங்க. இப்போ முதல் மீது வட்டி கணக்கு வந்து இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 33600 வரும். இதுதான் முதல் மீது வட்டி வழங்கியது. இந்த முதல் மீது வட்டியை வந்து நம்ம லாப நட்ட பகிர்வு கணக்கு மாற்றணும். அதுக்கான குறிப்பேடு லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று, முதல் மீது வட்டி கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி போட்டு 33600 அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. முதல் மீது வட்டி கணக்கு முடிந்தது அப்படின்னு சொல்லி கணக்கை வந்து முடிச்சிருங்க. இப்போ இதுவரையும் வந்து 6 சம்மு பார்த்துருக்கோம். 6 சம்மும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.